நேயர்களுக்கு வணக்கம். மேச ராசியிலே தங்கியிருக்கக்கூடிய கிரகங்கள் எவ்விதமான பலனை தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். நேயர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆர்வமாக இருந்தாலும் கூட சாஸ்திரத்தை முழுமையாக தெரியாதவர்கள் தங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து நான் சொல்லும் விவரங்களை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேஷ ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் அல்லது கிரகங்கள் எவ்விதமான பலனை தரும் என்பதை இந்த வீடியோவிலே தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறேன். மேஷ ராசி என்பது எவ்விதமான ராசி, அதனுடைய குணங்கள் என்ன என்பதை முதலிலே அறிய வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் குணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் குணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குணம் இருக்கிறது. அதை ஞானிகள் ஆதிகால ஜோதிட மூல நூல்களிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக மேஷ ராசியை பொறுத்தவரையிலே சரராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரராசி என்றால் சரசர என்று வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி, தங்குதடையின்றி செயல்படும், யாருடைய யோசனையையும் அது கேட்டு செயல்படாது, தனது விருப்பத்துக்கு ஏற்ப வேகமாக செயல்படக்கூடிய சரராசி. அடுத்து அந்த ராசி நெருப்பு ராசி. நெருப்பு தகதக என்று உஷ்ணம் இருப்பது போல அந்த ராசி எப்போதுமே ஒரு நெருப்பு தன்மையை உடையது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலினத்தை பொறுத்தவரையிலே அது ஆண் ராசி என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராசியுடைய சின்னமாக ஆடு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஆடு யாருடைய சொல்லையும் கேட்காது, அதை வளர்க்கும் உரிமையாளர் நெல் என்று சொன்னால் கூட நிற்காது. அதனுடைய இயற்கை குணம், அது வேகமாக நடக்கவும் ஓடவும் கூடிய ஒரு தன்மை குணமுடையது. அதை போன்று காடு மேடு பள்ளம் மழை வெயில் எதையும் பொருட்படுத்தாது, அது பயமில்லாமல் எங்கேயும் சென்று வரும். எனவே இந்த ராசிக்காரர்களும் ஒரு பயமற்றவர்கள் என்பதைத்தான் இந்த சின்னத்தின் மூலம் ஞானிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ராசியினுடைய குணத்தையும் அந்த கிரகத்துடைய குணத்தையும் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் குணத்தையும் பிரதிபலிக்கும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த மேஷ ராசியினுடைய கிரகம் செவ்வாய். அது பொதுவாக சூரியன் சந்திரனை தவிர இதர கிரகங்களுக்கு இரண்டு வீடுகள் உண்டு. ஒரு வீடு ஆண் வீடாக வரும், மற்றொரு வீடு பெண் வீடாக வரும். செவ்வாய்க்கு மேஷ ராசி ஆண் வீடு, விருச்சிக ராசி பெண் வீடு. ஆக மேஷ ராசி நெருப்பு ராசி, அது சரசர என்று செயல்படும் குணம், வேகமாக செயல்படும் குணம், பயமில்லாதது என்றெல்லாம் விளக்கினேன். அதை போன்றுதான் இந்த மேசராசி கிரகமும், அதே குணம் மேசராசி கிரகத்திற்கும் உண்டு. எனவே மேசராசியிலே செவ்வாய் இருந்தால் அது ஆட்சி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆட்சி பெற்ற கிரகம் சுப பலனை தரும், லாப பலனை தரும், யோகத்தை தரும். ஆட்சி வீடு அவருக்கு லாபம், அவரவர் நின்றாராயில் யோகம் என்று ஜோதிட பாடலிலே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூரியன் இந்த ராசியிலே இருந்தால் எவ்விதமான பலனை தருவார்? சூரியன் இங்கே இருந்தால் உச்சம். சிம்ம ராசிக்காரரும் சூரியனும் அவரும் நெருப்பு தன்மையுடையவர், நெருப்பு கிரகம், நெருப்பு ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாயும் சூரியனும் நண்பர்கள், நட்பு. எனவே சூரியன் இங்கே மேஷமாகிறார். ஆக மேஷமாகும்
சூரியன் இங்கே இருந்தால் சூரியனுடைய குணம் என்ன, அவரது வடிவம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்ம ராசி நெருப்பு ராசி, அதே நேரத்திலே அதனுடைய கிரகமான சூரியன் ராஜகிரகம், அரசன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நவகிரகங்கள் 9 நவகிரகங்களுக்கும் தலைமை கிரகம் சூரியன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரியன் இங்கே உச்சம் பெற்றால் அரசாங்க ஆதரவை தருவார் ராஜகிரகம், அரசாங்க ஆதரவை தருவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தால் பட்டம் பதவி அனுகூலங்களை அந்த ஜாதகத்தில் பெற முடியும். அதே போல சூரியன் உச்சம் பெற்றாலும் ஜாதகம் நல்ல தைரியசாலியாகவும் நல்ல உடல் வலு உடையவனாகவும் இருப்பார். தீரனாக வீரனாக சரசர என்று செயல்படும் குணம் உடையவனாக இருப்பான் என்பதுதான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். அடுத்து சந்திரன். சந்திரன் இந்த மேசராசியிலே இருந்தால் எவ்விதமான பலனை தருவார்? மேசராசி செவ்வாயுடைய வீடு, செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகங்கள். ஆக நட்பு கிரக வீட்டிலே இருப்பது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரன் சரசர என்று செயல்படும் சரகிரகம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய தன்மையுடையவர், எனவே பயணம் செய்து கொண்டே இருப்பார். சந்திரனை பயணக்கிரகம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சரராசியான இதிலே இருந்தால் சந்திரன் நல்ல பயண நாட்டங்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதன் மூலம் ஜாதகர்கள் நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல பொருளாதார மேன்மையையும் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேசராசியிலே 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், அது பயணத்தை குறிப்பது. அசுவினியனுடைய சின்னம் குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரையின் தலை. எனவே அது பயண நட்சத்திரம். சந்திரன் அசுவினியிலே சஞ்சரித்தால் கண்டிப்பாக நல்ல பயணத்தையே தொழிலாக கொண்டவர்களாக கூட அந்த ஜாதகர்கள் இருக்க முடியும். அது தவிர அதிகமான பயணங்களை, பயண நாட்டங்களை மற்ற அனைத்து ஜாதகர்களுக்கும் தரும். அடுத்து பரணி இங்கே இருக்கிறது, முழு பகுதி. பரணி நட்சத்திரம் பரணி தரணி ஆளும் என்றெல்லாம் ஒரு பழமொழி. சுக்கரனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் செல்வ வளத்திற்கும் சுகபோகத்துக்கும் உரியது. சந்திரனும் அதை போன்ற செல்வ வளமும் சுகபோகங்களும் தரக்கூடிய கிரகம். பரணியிலேயே சஞ்சரித்தாலும் சுகபோகங்களை ஜாதகர்களுக்கு தருவார். அடுத்து கார்த்திகையனுடைய கால் பங்கு இருக்கிறது, 2 கால் நட்சத்திரங்கள் இருக்கும், 2 முழு நட்சத்திரங்கள், ஒரு கால் நட்சத்திரம் இதிலே இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாகம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், எனவே சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள். கார்த்திகை நட்சத்திரத்திலே இருந்தாலும் சந்திரன் உயர்தரமான பலனை தருவார். எனவே சந்திரன் இங்கே இருக்கும் போது நல்ல தோற்றப்பொழிவையும் உற்சாகமாக ஓடியாடி வேலை செய்யக்கூடிய சரசர என்று செயல்படக்கூடிய தன்மையையும் பயண நாட்டத்தையும் அதனால் பயன்பெறும் நிலையையும் ஜாதகர்களுக்கு தருவார். அடுத்து உங்களுக்கு குருவை பற்றி சொல்லுகிறேன். குரு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உரியவன். அவரும் செவ்வாய்க்கு நட்பு கிரகம், செவ்வாய்க்கு நட்பு கிரகம் என்பதால் அவர் மேச ராசியிலே இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே குரு அங்கே இருக்கும் பொழுது நல்ல உயர்தரமான செல்வ வளங்களை, சுகபோகங்களை ஜாதகர்களுக்கு தருவார். நல்ல ஆரோக்கியமான மனநிலையை தருவார். குரு ஒரு போதகர், அவர் மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய, ஆலோசனை சொல்லும் ஒரு போதகர். எனவே சரசர என்று செயல்படும் ஜாதகர்களுக்கு ஒரு சில போதனைகளையும் வழங்கி நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் கற்பிப்பார். எனவே இந்த ஜாதகத்திலே, இந்த இடத்திலே குரு இருக்க பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் நல்ல பலனை பெறுவார்கள், சுப பலனை பெறுவார்கள். அதே போல வேகமாக செயல்பட்டாலும் புத்திசாலித்தனமாக செயல்படும் ஒரு தன்மையை பெறுவார்கள், நல்ல செல்வ வளத்தையும் பெறுவார்கள் என்பதுதான் பொருள். அடுத்து இங்கே புதன் இருந்தால் என்ன செய்வார்? புதன் நல்ல ஒரு சுபகரம், எந்த இடத்திலே இருக்கிறதோ
அந்த இடத்து பலனை அபூர்வமாக தரக்கூடியவர். அதே நேரத்திலே அசுப கிரகங்களோடு இணைந்தால் அசுப பலன்களை செய்வார் என்றும், அப்போது அவர் அசுப கிரகமாகவே ஜாதகத்திலே கருதப்பட வேண்டும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் தனித்து இங்கே இருந்தால் நல்ல உயர்ந்த பலன்களை, கண்டிப்பாக கல்வி அறிவு, வேகமாக பட்டங்கள் பெறக்கூடிய தன்மை, பதவிகளை பெறக்கூடிய தன்மை, நல்ல கல்வி அறிவு, புத்திசாலித்தனம் அனைத்தையும் கொடுக்கும். ஆனால் அசுப கிரகங்களோடு இங்கே புதன் இருந்தால் அந்த அசுப கிரகங்கள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் புதன் கூடயே செல்வார். அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் புதனும் இணைந்து செய்வார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது இணைவை பொறுத்து பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து சுக்கிரன் மேசராசியிலே இருந்தால் என்ன பலன் தருவார்? உயர்தரமான பலனை தருவார். காரணம், சுக்கிரன் மீன ராசியிலே உச்சமாவார். உச்சமாக கூடிய கிரகம் மேச வீட்டை நோக்கி நகர்ந்து வரும். அவிதமான நிலையிலே கன்னியிலே அவர் நீசமாவார். நேரடி உச்சம் பெறும் வீட்டிலே இருந்து ஏழாவது வீட்டிலே எல்லா கிரகங்களும் நீசம் வரும். அவ்வாறு இருக்கும் உச்ச கிரகமான சுக்கிரன் சற்றுதான் நகன்று இங்கே மேசராசிக்கு வந்திருக்கிறார். அவர் அது உச்சகதி இன்னும் குறையவில்லை. அதற்கு அடுத்தடுத்த ராசிகளுக்கு சென்றால்தான் அந்த அளவுக்கு ஏற்ப அவரது உச்ச பலம் குறையும். இங்கே சற்று நகர்ந்து வந்திருக்கிறார். எனவே உச்ச கதியிலே தான் இருக்கிறார். எனவே கண்டிப்பாக உயிர்தரமான பலனை ஜாதகர்களுக்கு தருவார். அசுவினி நட்சத்திரத்திலே இருந்தால் சுகபோகங்களை எல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையிலே ஜாதகர்கள் பெற முடியும். அசுவினி பரணி நட்சத்திரத்திலே இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள். இவ்விதமான ஒரு நிலையை தருவார். கார்த்திகை நட்சத்திரத்திலே இருக்கும் போது சற்று மாதர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர் தரக்கூடும் என்று சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சனியை பொறுத்தவரையிலே மேசராசி அது நீசமாக கூடிய ராசி. செவ்வாயினுடைய வீடுகளிலே சனி இருப்பது விரும்பத்தக்கது அல்ல. செவ்வாயினுடைய மேசராசி அது நீசம், விருச்சிக ராசியிலே பகை. ஒருவேளை செவ்வாய் கிரகம் உச்ச வீடான மகரத்திலே அமர்ந்து சனி இங்கே இருந்தாலும் அது நீசபங்கம், இங்கே இருந்தால் நீசபங்கம், இங்கே இருந்தால் பரிவர்த்தனை என்ற கருத்திலே கண்டிப்பாக பரிவர்த்தனை யோகம், நீசபங்க ராஜ யோகம் ஓரளவுக்கு சுப பலன்களை தரக்கூடும். சனியோடு இணைந்திருக்கின்ற கிரகங்களை வைத்துத்தான் இறுதி முடிவை எடுக்க முடியும். பொதுவாக சனி செவ்வாயின் வீடுகளிலே இருந்தால் அதனுடைய பலனை சேகரிப்பதிலே நிறைய தத்துவங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. எனவே மேலோட்டமான இந்த வீடியோவிலே உங்களுக்கு சுருக்கமாக சில முக்கிய விவரங்களை சொல்கிறேன். இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே சனியினுடைய வீட்டிலே உச்சம் பெற்று சனி இங்கிருந்தாலும் இங்கே இருந்தாலும் அது பரிவர்த்தனை யோகமாகிறது. அவ்விதமான பரிவர்த்தனை யோகத்திலே இந்த வீடு நீசபங்கமாகும், நீசபங்க ராஜயோகத்தை தரும், இந்த வீடு பரிவர்த்தனை யோகத்தை தரும். இவ்விதமான நிலையிலே சற்று ஆறுதலான பலன்கள் வழங்கக்கூடும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராகு கேதுவை பொறுத்தவரையிலே மேசத்திலே இருந்தால் அந்த ராகு ராஜயோகம் தருவார் என்றுதான் அனைத்து மூல நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேடம் எருது சூரான் அந்து கன்னி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடைதனில் துயிலும் ராஜயோகம் என்று ஜாதக அலங்காரம் என்ற அதிகாலய மூல நூலிலே ஒரு பாடல். ராகு மேசத்திலேயோ ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ கன்னியிலேயோ மகரத்திலேயோ இந்த ஐந்து ராசிகளிலே ஏதாவது ஒரு ராசியிலே இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ராஜயோகத்தை தருவார் என்றுதான் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ராகு மேச ராசியிலே
அமைய பெற்ற ஜாதவர்கள் எல்லாம் கண்டிப்பாக யோக பலன்களை பெறுவார்கள். அது ராகு திசை, ராகு புத்தியிலே நடைபெறும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல ராகு இங்கே இருக்கும் போது துலாமிலே கேது இருப்பார். பொதுவாக குலாம் சுக்கரனுடைய வீடு, சுக்கரனுடைய சிஷியர்கள் என்றுதான் ராகு கேதுக்கள் சொல்லப்படுகிறார்கள். அசுபகிரகங்களுடைய குருவாக சுக்கரன் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். எனவே இங்கே இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு சுமாரான நல்ல பலனை வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே மேசத்திலே கேது இருந்தாலும் அவரது சொந்த நட்சத்திரம் அசிவனியிலே தொடங்கக்கூடிய ராசி, அந்த கேதுவும் உயர்தரமான பலனை மேச ராசிக்காரர்களுக்கு தருவார் என்பதுதான் ஒரு பொது விதி. அடுத்து பொது விதி என்று ஜோதிடத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, கேது சந்திரன் குரு ஆகிய மூன்று கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்தை எந்த கிரகம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் சுப பலனை தரும் என்பது ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பொது விதி. இதுவரை நான் இதை சொல்லவில்லை. எனவே ஜோதிடம் பயிலும் நண்பர்களும், ஜோதிடத்தை ஆவலாக பயின்று வரும் நண்பர்களும் நேயர்களும், இந்த முக்கியமான கருத்தை உங்களது குறிப்பேட்டிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். 9 கிரகங்களும் சரி, கேதுவுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம் ஆகிய 3 கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றால் அவர்கள் உயர்தரமான சுபபலனைத்தான் தருவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பொது விதி என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்து, இவ்விதமான மேச ராசியினுடைய பலன்கள் எல்லாம் இங்கே ஒரு கிரகம் சுபகிரகம் இருந்தாலும், இங்கே ஒரு சுபகிரகம் இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய கிரகம் அசுப பலனை, அசுபகிரகம் இருந்தால் அசுப பலனை தர முடியாது, சுபகரத்தரி யோகம் உருவாகிறது, சுப பலனை தர வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த கிரகம் அழைத்து செல்லப்படுகிறது. எனவே இங்கே சுக்கரன் உச்சமாகவோ அல்லது குரு ஆட்சியாகவோ அல்லது புதன் நீசபங்க ராஜயோகமாகவோ அல்லது சந்திரனோ இருந்து இங்கேயும் ஏதாவது ஒரு சுபகரம் இருந்து இங்கே அசுபகிரகம் மேசத்திலே இருந்தால் நிச்சயமாக அந்த கிரகம் கெடுபலனை மேசத்திலே தர முடியாது என்ற பொது விதியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அதையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.